தமிழ் படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து 5 படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, 3 படம் முடிஞ்சிருச்சு, 2 படம் ஷூட்டிங் தான் இன்னைக்கு கூட நடந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த 5 படத்தில் வந்து பாலாஜி வந்து முதல்ல வந்து படத்தை முடிச்சு கொடுத்துட்டாப்புல. ஸோ வேறு வழி இல்லாமல் இப்போ அந்த படத்தை வந்து 22nd ரிலீஸ் பண்ணுறோம். இந்த பேனரில் வந்து ஒரு ஜெயம் ரவி, காஜல் அகர்வால் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க ஒரு படம், ஜீவா அவங்க, அந்த மாதிரி ஒரு ரொம்ப பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த படத்தெல்லாம் மிஞ்சி எல்கேஜி இப்போ வந்துருச்சு, ஃபஸ்ட்டு வந்ததுனால இப்போ அந்த படத்தை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ முதல்ல எந்த படம் ரிலீஸ் பண்ண போகிறோன்றது எங்களுக்கே தெரியாமல் இருந்தது. ஸோ வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் என்னுடைய அப்பா பேரில் ஆரம்பிச்சிருக்கிற இந்த கம்பெனியில் முதல் படம் எல்கேஜி, அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு படம் மட்டுமல்ல, ஒரு பாடம், இட் இஸ் அ லெசன் டு த பப்ளிக், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதில் வந்து யாரையுமே வந்து கலாய்க்கிறது, எந்த கட்சி அந்த கட்சி அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு ஜாலி, என்ன இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கதோ அதை பற்றி பண்ணியிருக்காப்புல. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக பாலாஜியை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ க்ளீனாக சொல்லியிருக்காரு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். இவர் ஸ்கிரிப்ட் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பட் ஆக்சுவலி நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்க, அது பார்த்துட்டு உடனே அன்றைக்கி நைட்டே ஃபோன் பண்ணி, என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பொலிட்டிக்கல் ஃபிலிம் ப்ரோ இது, நீங்கள் சூப்பராக, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, உண்மையாகவே எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஆக்சுவலி நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் இருக்கும், பொலிட்டிக்கல் ஹியூமர் அந்த மாதிரி ஒரு தெரியும். பட் ஆக்சுவலி உள்ள படத்தில் ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைலாக்ஸ், எவ்ரி திங் ஆர்ஜே பாலாஜி சார். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குது. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் இன் திஸ். இந்த ஆல்பம்லேயும் சரி, நிறைய சூப்பர் சிச்சுவேஷன்ஸ் அமைஞ்சிச்சு எனக்கு. தமிழ் ஆந்தம் ஒன்று பண்ணியிருக்கோம், சுஷீலா அம்மா, எல்ஆர் ஈஸ்வரி அம்மா, அப்புறம் வேறு யார், வாணி ஜெயரம் அம்மா, சித் ஸ்ரீராம், சின்மயி, இவங்க எல்லாரும் வச்சு ஒரு தமிழ் ஆந்தம் ரிலீஸ் பண்ணுறோம் ஷார்ட்லி. ஸோ வெரி ஹாப்பி டு ஹாவ் ஆல் தீஸ் சிச்சுவேஷன் அண்ட் தீஸ் சாங்ஸ் இன் திஸ் ஆல்பம். அண்ட் இந்த ஃப்ரீடம் கொடுத்து இவ்வளோ நல்ல பாட்டு வந்ததுன்னா இவரோட காரணம் தான். ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஹிம். எனக்கு பாலாஜி ஆனால் வந்து எனக்கு ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி தெரியும், ஒரு பர்சனலாக ஒரு வேலைக்காக அவரை மீட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ரெகுலராக அவர் பண்ணுற சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம், அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணி சொல்லுவோம், இது நல்லா பண்ணிங்க, இந்த ஃப்ளட் டைமில் இதெல்லாம் நல்லா பண்ணிங்க அப்படின்னு. ஸோ அவர் படத்தெல்லாம் கலாய்க்கிறது தான் நான் பார்த்துருக்கேன், பட் அவர் படம் பண்ணும்போது அவர் எப்படி பண்ணுவாருன்ற ஒரு பயம் இருந்தது ஃபஸ்ட்டு அவர் கூப்பிட்டு பேசும்போது. கதை சொன்னார், அதில் இருக்கிற நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இது பண்ணலாம், இது கண்டிப்பாக பண்ணால் தப்பாக இருக்காதுன்னு தோணுச்சு. ஸோ அவர் சொன்ன உடனே ஓகே பிரதர், நான் ஓகேனா நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். பொலிட்டிக்கல் படங்கிறதுனால நிறைய க்ரௌட் இருக்கும், ஸோ நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூவும் காட்டணும் படத்தில். ஸோ அதுதான் நிறைய ஒர்க் பண்ணோம், நிறைய வைட்ஸ் இருக்கும், நிறைய க்ரௌடை காட்டுறது, பெரிய பெரிய இடத்த காட்டுறது அப்படிலாம். ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. முக்கியமாக சொல்லணும்னா டைரக்டர் பிரபு, அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவர் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவர் போட்ட அந்த ஸ்கெடியூல், அதுக்குள்ளே முடிக்கணும், ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணதில்லை எனக்கு தெரிஞ்சு. எவ்ரி செகண்ட் நாங்கள் ஷூட் பண்ணுவோம், சும்மா இருந்ததே கிடையாது. ஸோ ஒரு 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 கம்மி டைமில் இவ்வளோ நல்ல அவுட் புட் கொடுத்துருக்கீங்கன்னு தான் நிறைய பேர் ட்ரைலர் பார்த்து சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுவே ஒரு பெரிய ப்ளஸாக தான் நினைக்கிறேன். அண்ணன் வந்து சொல்லும்போது ஏதோ படத்தில் ஹீரோவாக தான் நம்மளை கூப்பிட்றாரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அண்ணன் சொல்லியிருக்காருன்னு நினச்சி, படத்தில் நடிக்கிற வரைக்கும் வெளியில் பேட்டி கொடுக்கிற வரைக்கும் பாலாஜி சார் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, அந்த படத்தில் கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு தான் நான் நினச்சேன். நடித்ததும் அப்படித்தான் நினச்சி நடித்தேன். இப்போ தான் அண்ணன் சொல்கிறாரு வில்லன் கேரக்டர் இத்தி சார் நடிச்சிருக்காருன்னு சொல்லி, அது எனக்கு உடனே ஜிகர்தண்டா படம் ஞாபகம் வந்துருச்சு. அந்த படத்தில் கூட்டிகிட்டு போய் ஹீரோன்னு சொல்லிவிட்டு கடைசியில் காமெடியை ஆக்கிட்ட மாதிரி ஆக்கிட்டான். அந்த மாதிரி இப்போ நாங்கள் உட்காந்து சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. இப்போ தான் வெளியில் கூட கேட்டாங்க, சார் இந்த படத்தில் நீங்கள் வில்லன்னா நடிச்சிருக்கலாம்னு. நோ நோ நோ, ரித்திஷ் வந்து எப்பயுமே வில்லன்னா ஆக்ட் பண்ண மாட்டேன், நான் ஒரு ரியல் பொலிட்டிஷியனாக தான் நடிச்சிருக்கேன்னு வேறு சொல்லிட்டு வந்தேன். முதல்ல உங்களை கூப்பிட்டு பேசுறது இப்படி ஆகிடுச்சு, இல்லை இது வில்லன்ன்ற ரோல் இல்லை 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 இல்லை, நான் ஜாலிக்கு அண்ணன்ட்ட சொல்லிக்கிட்டேன். ஒரு கேரக்டரா
அந்த படத்தில் அவங்க என்ன கொடுத்தாங்களோ அது என்னுடைய ரியல் கேரக்டர் தான். ஏன்னா அந்த படத்தில் அவர் வச்சு செய்வார்னு தெரியும், ஆனால் இந்தளவுக்கு செஞ்சுருப்பாருன்னு படம் நான் என் பாலே சார் சொன்னார் படம் பார்க்க வாங்க அப்படின்னாரு. இல்லை சார், நான் எந்த படத்தையும் தேட்டரில் போய் மக்களோட கூட்டமாக தான் உட்காந்து பார்ப்பேன், அது நான் நடித்த படமாக இருந்தாலும் நான் முன்னாடி ப்ரீவியூஸாக வரமாட்டேன்னு சொல்லியிருந்தேன் சார்கிட்ட. எப்படி வச்சு செஞ்சாலும் உங்களோட பார்த்து நான் என்ஜாய் பண்ண ரெடி ஆகிட்டேன். இந்த பாலாஜியை விட்டுறாதீங்க. சினிமாவில் வந்து பாலாஜிட்டையும் சொல்லியிருக்கேன், அந்த காலத்தில் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே தயாரிப்பாளர் ஒரு பணம் போடுறவங்க எல்லாருமே ரவிக்குமார் சாரை வச்சு படம் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா கரெக்டான டயத்தில் முடிச்சு கொடுப்பாரு, எப்படியாவது படத்தை சக்ஸஸ் பண்ணிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை ரவிக்குமார் சார் மேலே இருக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கு. அந்த நம்பிக்கை, அந்த டைமிங், அந்த இது வந்து இவர் மேலே இருக்குனே, அதனால் அண்ணன் இவரை வேறு கம்பெனிக்கு விட்டுறாதீங்க, எத்தனை படம் பண்ணாலும் இந்த பாலாஜி வச்சு நீங்கள் மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்தளவுக்கு உண்மையிலே ஆக்டிவாக ஒரு ஒவ்வொரு சீனும் ரசித்து டைரக்டர் சார் எடுக்கும் போதும் அவர் கூடவே இருந்து, அவர் சீன் மட்டும் பண்ணாமல் டைரக்டர் கூட மொத்தமாக உட்காந்து அவர் கூட ஒரு ஃப்ரெண்டாக நட்பாக அண்ணனா தம்பியா கூடவே இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து டைரக்டர் அவங்களும் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த டீம் தயாரிப்பாளரை காப்பாற்றிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ எல்கேஜி கதை ஒன்று என்னங்கிறது நான் சொல்லிடுவேன். எப்படின்னா 40 வருஷமாக அந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அரசியல்வாதிகள் என்னென்ன பண்ணாங்களோ எப்படியெல்லாம் நடந்தாங்களோ அதை நகைச்சுவையாக சொல்லியிருக்காரு. ஆனால் கண்டிப்பாக தெரியாது. அதான் இல்லை, கவிஞர்கள்லாம் பாடல் எழுதும்போது செக்ஸாக எழுதுவாங்க, அது செக்ஸாக தெரியாது. அந்த காலத்து கவிஞர்கள், இந்த காலத்து கவிஞர்லாம் தொப்புளுன்ட்டான், உட்றா போடுறா படுறா வெட்டுறா அப்படி வந்துட்டான். அந்த பழைய காலத்து பாட்டு நீங்கள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா என்னை விட்டால் யாரும் இல்லை, அந்த பாட்டை நீங்கள் முழுக்க முழுக்க கண்ணு வச்சுக்கிங்க, ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சாங் தான் அது, முழுக்க முழுக்க அற்புதமான சாங் சார். அந்த சாங் அதே கவிஞர், இன்னொரு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, 6:30 போற வேண்டியா பஸ் கிளம்பும் போது. அந்த பாட்டோடைய அர்த்தங்கள் நிறைய பேருக்கு புரியுமா வரையா தெரியாது, அப்படி ஒரு கருத்து. உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் கலந்திருந்தேன், கருவூரில் குடி புகுந்தேன், ஊ மண்ணூரில் விழுந்து விட்டேன், ஊ எழுத்தில் மணி ஒலித்திருக்கிறது எல்லாம் அப்படி அவ்வளோ பிரமாமா இருக்கும். அந்த மாதிரி இந்த எல்கேஜி படம், எல்கேஜி படத்தில் பல எடுத்து 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 கொடுக்குறேன். ஏன்னா உள்ளத்தில் என்ன இருக்கோ அதான் உலகத்தில் வச்சு பேச முடியும். நம்மளாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறதில்ல, நம்ம யதார்த்தமாக பேசுகிறோம். அதில் சில நல்லது வரும், கெட்டது வரும், யாரும் என்னை விமர்சிக்கிற மாதிரி சில விஷயங்கள் வரவே வராது. ரொம்ப ரொம்ப நன்றி சார், விமர்சனமே பண்ண மாட்டாங்க. ஆமாம், ரொம்ப நன்றி. மொத்தத்தில் இந்த படம் வெற்றி அடைவதற்கு என்னுடைய அண்ணாமலையாகட்டும் நான் வணங்குற எம்ஜிஆர் கேட்டேன். தேங்க்யூ சார். எதிர்நீச்சல் எனக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருந்ததோ அதே மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் அதே மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் கோயிங் டு டூ ரியலி ரியலி வெல், வில் மேக் யூ ப்ரவுட். அண்ட் பட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் பாலாஜி ஃபிலிம். ஏன்னா அவர் ஒவ்வொரு மீடியத்தில் என்டர்டெயின் பண்ணியிருக்காரு எங்கள் எல்லாரையும். ஸோ ஆஸ் அன் ஆர்ஜே ஹீஸ் ராக்ட் காமெடி நிறைய பண்ணியிருக்காரு, ஒரு வல்கர் காமெடி இல்லாமல் ஹீஸ் இன்டெலிஜென்ட் காமெடி நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ ஐ இஸ் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் திஸ் ஹோல் டீம் இஸ் வெரி யங் அண்ட் ஃப்ரெஷ். பிரபு சார் எங்கள் டைரக்டர், வெரி ஃபோக்கஸ்ட் அண்ட் வெரி எக்ஸ்பீரியன்ஸ். பிரபு தேவா சாரோடலாம் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் விது ஆர் கேமராமேன் எடிட்டர் லியான், எவ்ரி ஒன் ஐ திங்க் இந்த படத்தில் என்ஜாய் பண்ணி பாசிட்டிவாக என்ஜாய் பண்ணோம், படம் நல்ல ரெஸ்பான்ஸ் வரும்னு அந்த நம்பிக்கையில் தான் நான் ஒத்துக்கிட்டேன். பட் டு சீ த ரியாக்ஷன் டு ஆல் த போஸ்டர்ஸ் அண்ட் த ட்ரெய்லர் அண்ட் the songs elame has been really tremendous, and I think it's an important film. Ipo irukra generation ku mattum illama family ellarkume to see what happens behind the scenes, and enoda character mooliyama adu vandu velipadum. And normally or hero ku vandu motivation koduthu or love angle avar vandu enna impress pannonu avar vandu maari illama iniki oda girls eppadi workforce la kalakittu irukangalo, I represent one of them. And thank you Balaji for always ipona avaroda nariya colleges poirken, he's always supported women empowerment, always respected women, and thank you for writing a respectable character. So thank you for that. இந்த படத்துக்கு முதல்ல எனக்கு சான்ஸ் கொடுத்தது என்னுடைய ப்ரொடியூசர் திரு கணேஷ் சார், அவர்தான் என்ன அழைச்சி ஃபர்ஸ்ட் அந்த சான்ஸ் கொடுத்தாரு. அடுத்து இவருடைய கதையில நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோன்னே இவர் அக்செப்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணாரு, எல்லாமே இப்ப பேசிட்டாங்க. அடுத்து ஒரு ஒரு கேரக்டர்ஸா we chosen
யோசிச்சு 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 எடுக்கும் பொழுது ரித்தீஷ் சார் தான் வந்து அது உள்ளே ஏற்கனவே வந்து உள்ளே உட்காந்துட்டார். அந்த கேரக்டர்ஸ்லேயே பக்காவாக இருந்தாங்க. எந்த கேரக்டர்ஸுமே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஃப்ரெண்ட் மூவியாக இருக்கும். மற்ற படங்கள் மாதிரி பார்த்த மூஞ்சி அப்படி இல்லாமல் வித்தியாசமான ஒரு களத்தோட வித்தியாசமான பொலிட்டிக்கல் சினாரியோட தேவையான விஷயத்தை இன்றைய கட்டத்துக்கு நீங்கள் கிளைமேக்ஸ் பார்த்து முடிக்கும் பொழுது இந்த படம் இப்போதைக்கு நிச்சயமாக அது தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்ற எண்ணத்தோடு மக்கள் வெளியே வர அளவுக்கு அது ஸ்ட்ராங்கான மெசேஜோடு இருக்குது. ஸோ அது மட்டும் சொல்லிக்கோ. 2017 வந்து நான் வந்து இந்த காமெடி வேடங்களில் நடிக்கிறத நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஒரு 17 படம் கிட்டே வந்து நான் நடிக்க இல்லை வேணாம் நான் நடிக்கலைன்னு சொன்ன படம் ரிலீஸ் ஆச்சு. என் கூட இருந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க, என்ன நீ முட்டாளாக இருக்க, எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கணும். சினிமாவில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க, 10 படம் வரும், அதில் 8 ஓடாதுன்னா பரவாயில்ல, 2 ஓடும் திருப்பி 10 வரும் அப்படின்னாங்க. திருப்பி போன வருஷம் ஒரு 13 படம் நான் நடிக்கல. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு நான் நடித்த ரோல்லாம் பெருசாக திருப்தியாக இல்லை. சரி, நம்ம ரேடியோவில் நல்லா வேலை பண்ணுறோம், சினிமாவில் ஒண்டி கொஞ்சம் மீடியாக்கராக இருக்கு என்னோடய ரோல்ஸ், என்னோடய ரோல்ஸ் நான் நடித்த படங்கள் நல்ல படங்கள் பெரிய டைரக்டர்கள், ஆனால் என் ரோல் எனக்கு திருப்தியாக இல்லை. ஸோ இதெல்லாம் பண்ணல அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னும்போது நல்ல கதை எதாவது வருமா அப்படின்னு பார்த்து வெயிட் பண்ணும்போது பெருசாக எனக்கு வந்த மாதிரியும் தெரியல. ஸோ அந்த டைமில் நான் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டது தான் இந்த படம் எல்கேஜி நான் எனக்கு எழுதினது. ஸோ கதை திரை கதை எழுதணும் அப்படின்ற பிளான் இல்லை, பட் ஆனால் நான் பண்ணுற வேலை நல்லா இருக்கணும், அது நிறைய பேருக்கு பிடிக்கணும் அப்படின்றதுக்கு தான். ஆனால் அந்த மாதிரி சுயநலமாக மட்டும் ஒரு படம் எடுத்துகிட்டு அந்த படம் கல்லாக கட்டிடுச்சு, ப்ரொடியூசர் காசு பார்த்துட்டாரு, ஓடிடுச்சு அப்படின்னு இல்லாமல் ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுதான் என்னோடய முதல் தாட்டாக இருந்தது. இதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா, சென்னை ஃப்ளெக்ஸில் வந்து ஊர் ஃபுல்லாக வேலை செஞ்சாங்க, எல்லா பசங்களும் வந்தாங்க சூப்பர் அப்படின்னு சொன்ன 4 மாதத்தில் நடந்த எலெக்ஷனில் 57% தான் ஓட்டு போட வந்தாங்க சென்னையில். இவ்வளோ பண்ண பசங்க என் ஓட்டு போட வரல அப்படின்னும் போது, நான் அந்த டைம் எலெக்ஷன் கமிஷனோட ஒர்க் பண்ணியிருந்தேன் TN100% அப்படின்ற கேம்பெயினுக்கு. அந்த கேம்பெயினில் வந்து நான் ஒரு 20,000 பசங்க கூட பேசும்போது இன்ட்ராக்ட் பண்ணும்போது தெரிஞ்ச விஷயம், அவங்களுக்கு எந்த கட்சி இருக்குது, யார் வேட்பாளர், யாருக்காக அந்த பட்டன் அமுக்குறோம் அப்படின்றதே தெரியாது. வெறும்னு ஒரு பட்டன் அமுக்குவாங்க, அதை செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டால் என்னோடய சோஷியல் டியூட்டி முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது அது எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்காக இருந்தது. சரி, TN100% இல்லை India 100% ஓட்டிங் மாறினா கூட யாருக்கு போடுறோன்னே தெரியாமல் ஒரு பட்டன் அமுக்கிற ஒரு சொசைட்டியில் இருக்கிற இந்த பசங்களுக்கு அவ்வளோதான் அரசியல் இருக்குது. அதுலேருந்து இப்போ ஒரு 4-5-3-4 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி வெளிலேருந்து பார்க்கும்போது பசங்களுக்கு அரசியல் செமையாக தெரியுது, எல்லாத்த பற்றியும் பேசுகிறாங்க அப்படின்னா இல்லை, எல்லாமே தப்பாக கன்சியூம் பண்ணப்படுது. மீமில் இருக்கிற அரசியலை தான் அவங்க உண்மையான அரசியல் நம்புகிறாங்க. ஏன் ஒரு விஷயம் நடக்குது, ஏன் ஒரு பால் விலை ஏறுது, ஏன் வந்து இன்றைக்கி பந்த் அனௌன்ஸ் பண்ணாங்க, முன்னாடி பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா பந்த் நடக்கும், இப்போலாம் நடக்கிறதே இல்லையே, 15 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம ஏன் பழகினோம், எல்லாத்துக்கும் ஏன் ஏன்ன்றதுக்கெலாம் பதிலே கிடையாது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து எனக்கு இருக்கிற ஒரு சோஷியல் பொறுப்போடு நான் ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டது தான் எல்கேஜி. ஸோ இந்த படத்தோட போஸ்டரில் அரசியல்வாதிகளை கிண்டல் பண்ணியிருக்கீங்க, இந்த படத்தோட இதில் ட்ரெய்லரில் அவங்கள கிண்டல் பண்ணி, இது வந்து கிண்டல் பண்ணுற படம் கிடையாது. இந்த படத்தில் நாங்கள் கிண்டலும் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அதுவும் இருக்குது ஒரு படத்தில் போகிற போக்கில் 2-3 ஜோக்கும் இருக்கும், அந்த மாதிரி ஜோக்கும் இருக்குது. பட் ஓவரால் ரொம்ப பொறுப்பான ஒரு படம் தான் எடுத்திருக்கோம். இந்த படத்து மூலிமா காசு வருதோ இல்லையானே தெரியாது. 3 மாதத்தில் வரப்போகிற தேர்தலில் யாராவது ஒரு பையன் போயிட்டு இந்த மொத்த படத்தையும் பார்த்ததில் 10 பசங்க வந்து ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி 10 மினிட்ஸ் வந்து யோசிச்சா இந்த படம் வெற்றி. இவ்வளோ பேசுறதுனால இவன் வந்து எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் வாய்க்கொழுப்பு திமிரு பிடிச்சவன், இல்லை வந்து அரசியல் ஆசை. முதல்ல இந்த ட்ரெய்லருக்கு முன்னாடி இவன் BJP RSS சங்கி அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ ட்ரெய்லருக்கு அப்புறம் வந்து இவன் கிறிஸ்டியன் மிஷினரி, காங்கிரஸின் பின்னாமி, அப்புறம் DMKல வந்து படம் பண்ணுற போகிறாங்க சன் பிக்சர்ஸில். இல்லை, நான் திருப்பி சொல்கிறேன், நான் இந்த இது மாதிரி எந்த பிளான்லையும் இல்லை, எந்த கலரும் எனக்கு கிடையாது. நான் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பையன், நிறையா வழிகள் இருக்கிற, எனக்கு ஃபீஸ் கட்ட காசு இல்லாமல் இருந்திருக்கு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ஏன்னா நான் எங்கள் அம்மா வண்டியது அப்பா கிடையாது. அண்ட் இவ்வளோ வழியும் தாண்டி வந்திருக்கிற வீட்டில் அரசியல் பேசக்கூடிய ஒரு தாத்தா இருந்து அவரை பார்த்து வளர்ந்த ஒரு பையன், அவனுக்கு இருக்கிற கோவம் தான் நான் மேடைகளில் பேசுறது, அவனுக்கு இருக்கிற கோவம் தான் நான் ரேடியோவில் பேசுறது. எனக்கு கலரெலாம் கிடையாது, நான் வந்து சாதாரண இங்கே வளர்ந்த ஒரு பையன். நான் இன்னைக்கு படம் எடுக்கும்போது எனக்கு என்ன கோவம் இருக்கோ, எனக்கு என்ன சமுதாய பொறுப்பு இருக்கோ, அதை தான் இந்த படத்து மூலியமாக நான் வெளிப்படுத்த விரும்பியிருக்கேன். இதுக்கு எதிர்ப்பே வரலையா, அவங்களுக்கு கொலை மிரட்டல் வரலையா, யாரும் உங்களுக்கு கூப்பிட்டு மிரட்டலையா அப்படின்னா இல்லை, இது வரைக்கும் யாரும் வரல. ஏன் அப்படின்னா, நான் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது. நான் ஒரு அஜித் சார் கிடையாது, விஜய் சார் கிடையாது, ரஜினி சார் கிடையாது, கமல் சார் கிடையாது, நான் வந்து யாருமே ஒரு பொருட்டே இல்லை. அண்ட் என்ன அவங்க அவ்வளோ பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அது அவங்கள தான். இப்போ நம்ம சண்டை போட்டால் யார் கூட சண்டை போய், ஈக்குவலாக இருக்கு, நான் ஈக்குவலாக கிடையாது, நான் சாதாரண ஒரு பையன். இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸை இன்றைக்கி வந்து இன்ஸ்பயர் பண்ண தான் ஆள் இல்லை. இன்ஸ்பயர் பண்ண இனி தான் அப்போ பண்ண போறியானா, யாராவது பண்ணணும்ல. 10 ரூபா நம்ம கொடுத்து போன ஜென்ரேஷனில் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் தாத்தாலாம் வந்து பெருமையாக நினச்சிப்பாங்க, ஏய் அவனுக்கு நான் 10 ரூபா கொடுத்தேன், இன்றைக்கி பசங்க பாக்கெட்லேருந்து 200 ரூபா எடுத்துகிட்டு கொடுத்து திரும்பி பார்க்காம போகிறாங்க, நல்ல பசங்க.
ஆனால் அவங்கள கைட் பண்ண ஆள் இல்லை, இன்ஸ்பயர் பண்ண ஆள் இல்லை. வாட் எவர் லிட்டில் திங்ஸ் ஐ டூ, எனக்கு வந்து அதை நான் பண்ணணும். நான் இப்போ ஒரு சின்னதாக 10 பேருக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தா ஒரு 3000 பேர் வந்து உலகம் ஃபுல்லாக பிரியாணி வாங்கி கொடுத்து எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, மெயில் அனுப்புகிறாங்க, வீடியோ அனுப்புகிறாங்க. ஸோ யாரோ 3000 பேர் சாப்பிட்ருக்காங்களேன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியணுன்றது நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது. ஏன்னா இன்றைக்கி நாளில் தெரிஞ்சாதான் அதை பார்த்தீங்கன்னா ஒரு 10 கை சேரும். ஹாய் வணக்கம், திஸ் இஸ் பிரியா அனந்த், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம்.